கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000-க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. But I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the new. Rewind, take it out of cue. Innocence can be a young man's game. நம்ம எல்லாருக்குமே வீடை ரொம்ப அழகா வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். நமக்கு வந்து டைம் இருக்காது, நிறைய டைம் பட்ஜெட் பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதே நேரம் யூனிக்கான ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஷாப்புக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த தலையாட்டி பொம்மை வந்து 11 இன்ச்லேருந்து 2 அடி வரைக்கும் இங்கே கிடைக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 899. பாருங்கள், எல்லா சைஸ்லேயுமே நமக்கு இருக்குது. இது வந்து ராஜாராணி செட்டு. நம்ம நார்மலாக தனியாக இருக்கக்கூடிய பொம்மைகள், இது வந்து நம்ம செட்டியார் பொம்மை நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி பொம்மைகள் கூட இங்கே கிடைக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி பாக்ஸ். இதை வந்து நம்ம ஆக்சுவலாக நட்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். இது வந்து வுட்டனில் ஹேண்ட்மேடில் பண்ணியிருக்காங்க. 1000 ருபீஸ்லேருந்து வெவ்வேறு சைஸில் 3500 வரைக்குமே இதோட இது கிடைக்குது. பாருங்கள், இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி டோர் இருக்குது. இதில் நடுவில் ஒரு பெரிய பாக்ஸ். நம்ம தனித்தனியாக கம்மல் அப்படி செயின் அந்த மாதிரி நம்ம தனியாக பிரித்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு சைடுமே ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணி பெயிண்ட் ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1330. நான் இங்கே வந்ததுலேருந்து என்னை கண்ணை ஊர்த்திக்கிட்டே இருந்த ஒரு ஹோம் டெக்கார்னா இந்த பட்டர்ஃப்ளை தோரணம். நல்லா காத்தடிச்சதுன்னா வீட்டில் இந்த பெல் சவுண்ட் நல்லா கேட்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 380. இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பொருள் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், மியூசிக்கல் பெல். பட் ஆனால் இதோட சவுண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. நான் சும்மா இப்போ தட்டி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே இந்த கோவில் மணியில் கோவில் மணி அடிக்குள்ள அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இதில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் இதை வந்து நமக்கு கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிமினி லைட்டு, பானை மாதிரி, அதே நேரம் ஒரு லைட். இதுக்குள்ளே வந்து நம்ம லைட் செட் பண்ணிட்டோம்னா இந்த கீழே இங்கே வந்து கலர் கலராக அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்களே வீடு ஃபுல்லாகவே அந்த லைட்டாக அடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1280. பட் ஆனால் இந்த கலர் நீங்கள் நைட் டைமில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணோன்னா வீடு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வால் டெக்கர் ஐட்டம் தான். நம்ம இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும், நம்ம அதை செவத்தில் மாட்டிக்கலாம். இது வந்து ஒரு மியூசிக்கல் பேண்ட் மாதிரி இருக்குது. இது வந்து மெட்டல். நீங்கள் வந்து ஆணி அடித்து நம்ம மாட்டிட்டோன்னா இது கால் மட்டும் இப்படி ஆடிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800. இதுவுமே பார்த்தீங்கன்னா வீட்டோட நிலை அல்லது வந்து வீட்டோட மெயினில் நம்ம உத்தரத்தில் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ஹோம் டெக்கார். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குயில் ப்ளஸ் கீழே வந்து பெல் மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750. இது வந்து நம்ம தனித்தனியாக இருக்குது. பாருங்க, நான் கீழே எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இது வந்து தனி பீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான கீ ஹோல்டர். இது வந்து வுடனில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கிளி மாதிரியே வந்து டிசைன் பண்ணி அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதில் ஒரு 5 கீ மாட்டிக்கலாம். நம்மளோட வீடு வந்து ஒரு விண்டேஜ் வீடாக இருக்குது அப்படின்னா இந்த கிளி ஹோல்டர் வந்து செம்மையான லுக்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540. இந்த செக்ஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து இது எல்லாமே ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க, அதாவது இரும்பு. இதில் ஒவ்வொன்றில் மீன், யானை, பட்டர்ஃப்ளைன்னு வெவ்வேறு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மாதிரி ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆன்டிக் லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீசஸ் வந்து நம்ம வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். பட் இங்கே நான் யூனிக்காக பார்த்தது இந்த ஹோல்டர். இதில் வந்து நம்ம லைட் லேம்ப் மாதிரி நம்ம வீட்டில் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. கிளாஸ் வச்சுருக்கு. இதில் நம்ம ஒரு கேண்டில் நம்ம உள்ளே வச்சோன்னா நைட் டைமில் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 690. அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு லாரி ஷேப்பில் இருக்குது. இதுவுமே வந்து கீ ஹோல்டர் தான். கீழே இருக்கிறது நமக்கு வாத்து மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பொம்மை மாதிரி. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது. நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த
நம்ம இது வரைக்கும் நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்போம், நிறைய விளம்பரங்களில் பார்த்துருப்போம். ஒரு பெரிய தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றி அந்த ஹீரோயின் வந்து பூ அடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு டெக்கார் தான் இது. பார்த்திங்கன்னா இது வந்து மண்ணில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதில் வந்து அழகழகான பெல் இருக்குது. மண்ணில் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெட்டில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் பிளாக்கில் ஹேண்ட்மேட் பெயிண்ட் பண்ணி அதிலே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் நம்ம வச்சு பூவால் அலங்காரம் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2700. அதே இது என்னோடய வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஒரு மாதிரி கிளாசிக் லுக்கில் இருக்குது, எனக்கு மண் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செராமிக் பானைகளை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 3000 நமக்கு கிடைக்குது. ஜென்ரலாக நம்ம சில வீடுகளில் செல்ஃப் அல மாதிரிலாம் இருக்கும், சில வீடுகளில் அதெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம உருளி காமிச்சேன், அந்த உருளி வைக்கிறதுக்கு இல்லை ஒரு சாமி சிலை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ஸ்தூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மாமரத்தில் கார்விங் பண்ணி இந்த ஸ்டூல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாமா. இது வந்து பாருங்கள் ரெட்டு எல்லோ அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக ராஜஸ்தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து வெவ்வேறு சைஸில் இருக்குது, குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1490 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பாட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செல்ஃப் மாதிரி இருக்கும், அதில் வந்து குட்டி குட்டியான வெவ்வேறு பானைகள் வெவ்வேறு ஆர்ட் வந்து நம்ம ஷோகேஸில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குட்டி வயசில் நம்ம வந்து பார்த்துருப்போம், இந்த கோழி வாத்து இது வந்து நம்ம பென் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு மணி பிளான்ட் வளர்க்குற மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 340. அதே மாதிரி இப்போ இது வந்து சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறது, நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஷோகேஸில் வச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான புத்தாஸ், முயல், அப்புறம் வாத்து இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு யூஸ்னால் நம்ம வீட்டில் ஷோகேஸ் இருந்ததுன்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் ஷோகேஸ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய செடிகள் வளர்க்குறோன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் நம்மளால் வந்து ஒன்று அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுக்க முடியும், ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் பார்த்தேன் வந்ததும் ஒரு க்யூட்டான டோனட் மாதிரியே இருந்தது இந்த ஃப்ளவர் வாஷ். நம்ம வந்து இதை டேபிள்ஸில் கூட நம்மளால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒயிட் செராமிக்கில் பிளாக் கோட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹோல்டர். இப்போ இங்கே வந்து நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட் ஒர்க் இருக்கும், ஃப்ளோரல் கட் ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே லைட் வச்சோன்னா இந்த கட் ஒர்க் மூலமாக வீடே வந்து இந்த டிசைனில் நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா இந்த டிசைன் அப்படியே நமக்கு பிம்பமாக தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 109. பொன்னியின் செல்வன் மாதிரியான படத்தில் போருக்கு போயிட்டுருக்குறவங்க இந்த மாதிரி ஒரு அன்னப்பறவை மாதிரியான ஒரு படகுல போயிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் இது வந்து வீட்டுக்கு. இதில் என்ன பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது, நம்ம வாங்கி வச்சாலே அழகாக இருக்கும். இதோட வெயிட் வந்து எப்படியும் ஒரு 7 kg கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14000. லைட் வெயிட்டான ஒரு எலிஃபண்ட் பொம்மை இது. இது சும்மா அப்படி நம்ம வீட்டில் இப்படி ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 595. இந்த செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெல் பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய பெல் சவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் டெக்கார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிலையில மாட்டிக்கலாம், அப்போ சொன்ன மாதிரி நிலையில மாட்டிக்கலாம், கீச்சை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 99 rupees வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து குருவி இருக்குது, ஸ்டார் இருக்குது, பட்டர்ஃப்ளை, டிராகன், அப்புறம் ஹார்ட்டின்னு இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு புத்தால ஸ்டீல் ஒர்க் பண்ணது. இதுவுமே நம்ம வந்து பெட்ரூம் ஹால் எங்கே வேணால் நம்மளால் வந்து மாட்டிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees. இதுலேயுமே கீழே பெல் இருக்கும், அந்த விங் வந்து எப்போவுமே நமக்கு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு ட்ரீ டிசைன், இதுலேயே வந்து விநாயகர் லைட்டு அப்புறம் கண்ணாடி அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில், மயில் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வந்து இது இருக்குது. அது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸும் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 700 இந்த மாதிரி ஸ்டீல் வால் ஹேங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து உடனில் கார்விங் பண்ணியிருக்காங்க, இது வந்து அச்சு கிடையாது, ஒவ்வொன்றுமே செதுக்கியிருக்காங்க. இதோட அந்த அமைப்பு அந்த நுணுக்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது, எங்கேயுமே வந்து அந்த பிசர் இல்லாமல் பார்க்கவே வந்து அந்த பிள்ளையார் சிலை ரொம்ப அழகாக இருக்குது. இதிலே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட அரசாங்க சின்னம் நான்முக சிங்கம் லுக் இருக்குது. இது பாருங்கள், இதை வந்து நம்ம ஏற்கா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு நம்ம எங்கேயோ மீட் பண்ண போகிறோன்னா அவங்களுக்கு வந்து இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான கண்ணாடி. ஜென்ரலாக கண்ணாடி வந்து பார்க்கும்போது அதில் வந்து நம்ம சங்கு வச்சு பார்த்துருப்போம், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கண்ணாடியாக இருக்குது. ரெண்டு சைடும் தோரண மாதிரி கிளி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளோரல் டிசைன். இது வந்து ஃபுல்லாக உட்டனில் நடுவில் மட்டும் கண்ணாடி இருக்குது.
ஃபுல்லாக வெளியே வந்து பெயிண்ட் வந்து கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம யாருக்காவது ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம மைண்டில் முதல்ல பொறி தட்டுறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் 6-7 ஃபோட்டோ வைக்கிற மாதிரியான ஒரு காம்பேக்டாக இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வந்து கிஃப்டாக கொடுத்துருவோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை ஷேப்பில் இருக்குது, இது நடுவில் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃபுல்லாக வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் பண்ணி அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஹோம் டெக்கர் பொருட்களை இந்த வீடியோவில் நான் காட்டினேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேஸாகில் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய். கே ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனே டவுன்லோட் பண்ணுங்கள்.